இந்த மாதிரி ஏகப்பட்டவர் இருக்காங்க. இந்த பாட்டு ஒரு மனம் வெட்டி தள்ளுது அப்படின்னு சொல்லி சாங் வரி ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மனம் நிக்க சொல்லுது, ஒரு மனம் வெட்டி தள்ளுது அப்படின்னு சொல்லி இதே நான் கேட்பதே அப்படின்னு சொல்லி இது வரி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. சூப்பராக தான் வந்திருக்குது. எனக்கு துருவ நட்சத்திரம் இந்த பாட்டு வந்து செமையாக கண்டிப்பாக தேட்டரில் ரசிச்சு பார்க்க போகிறேன் தான் சொல்லணும். செம வைப்பாக தான் இருக்குது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவலாம் தெரிஞ்சுக்க ரிஃபன் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். துருவ நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் விக்ரமுக்கு ஒரு பெண்டிங் பண்ணனே சொன்னாங்க. ஒரு நாளுக்கு அப்புறம் இந்த படம் வந்து எப்போ வரும் நல்லா எதிர்பார்த்துட்டு இருந்ததுதான். கன்ஃபார்ம் செட்லி இந்த அடுத்த மாதத்துக்குள்ளே வரும்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குழுவினர் எதனால் இவ்வளோ டிலே போகுதுன்னு தான் தெரியல. கதை எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு தெரியல. கௌதம் மேனன் தான் எடுத்திருக்காங்க. ஆனால் ஹாரிஸ் ஜெயராஜோட பேசியும் வெளியாகணும் தேட்டரில் கண்டிப்பாக ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். மனம் சாங் ஏற்கனவே கேட்டிருக்கோம். கேட்டு வைப் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ லிவிக்ஸோட வரும்போது நல்லா இருக்குதுன்னு சொல்லணும். ரெண்டு பேர் வந்து பண்ணுற காட்சிகள்லாம் வந்து இதில் கடைப்பிடிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. ரித்திக் வர்மாவும் இவங்களும் நம்ம சேன் விக்ரமும் வந்து ரெண்டு பேர் இது பண்ணுற மாதிரி தான் அந்த சாங் வந்திருக்குது. ஒரு மனம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு சொன்னாங்க. சும்மா அந்த மியூசிக் தான் ஹாரி ஜெயராஜ் வந்து செமையாக போட்டிருக்காரு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. நான் அவங்ககிட்ட சொல்லி ஷேர் பண்ணுவேன். இந்த மாதிரி எல்லாம் அப்டேட் தெரிஞ்சுக்க ரிஃபன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாதிரி இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு சொல்லணும்னா நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் நல்ல ஒரு ரோல் கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இதோட ப்ரெஸ் மீட்லாம் நடந்திருக்குது. வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது அந்த இதில் சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு சியான் விக்ரம். விக்ரம் சார் வந்து நார்மல் படத்தில் நடித்த மாதிரி இல்லை, இது நல்லா கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு பயங்கரமாகவே நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எப்படி நடிச்சிருக்கான்னு பொறுத்து அந்த பார்க்கலாம். முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் காட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்லாம் அது வந்து சியான் ஃபேன்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது எந்த மாதிரி இருக்குன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் கைஸ். கண்டிப்பாக ஒரு ட்ரைலர் மறுபடியும் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டீசர் விட்டுருந்தாங்க. ட்ரைலர் எப்போ விடுவாங்கன்னு கண்டிப்பாக அப்டேட் கிடச்சா நான் சொல்கிறேன். சியான் ஃபேன்ஸ் யாராவது பார்த்துட்டிங்கன்னா ட்ரைலர் அப்டேட் கிடச்சா கமெண்ட் போட்டு விடுங்க. கண்டிப்பாக நான் வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை வியூவர்ஸ்.